எல்லாருக்கும் வணக்கம். நானு கிருதி, அண்ட் இது என்னோட முதல் படம் டிஎஸ்பி. அண்ட் இது வந்து பொன்ராம் சார் டிரெக்ஷன்ல, விஜய் சேதுபதி சார் கூட ஸ்டோன் பஞ்ச் ப்ரொடக்ஷன்ல எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் ஆல்சோ கமல்ஹாசன் சார் எங்களோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ ரிலீஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். டிசம்பர் 2 எங்க படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல பாருங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச், ஐ லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். எல்லா துதி கடமை வேண்டிய ரொம்ப சந்தோஷம். ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடக்க இருக்கு, டிஎஸ்பி படத்தோடைய ஆடியோ லான்ச். இதாகிட்டு பொன்ராம் சரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ற அடுத்த ஃபிலிம் இது. அவரோட சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒருத்தப்படாத வாலிபாசன், நம்ம ரஜினி முருகன், சீமராஜா, அதன் பிறகு ஃபோர்த் அசோசியேஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல பொன்ராம் சரோடைய ரொம்ப நாள் ஆசை, இதுல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ வெல்சிஸ்டாவும் அவதாரம் எடுத்திருக்காரு திரைப்படத்தில். அன்னபூரணி அப்படின்ற ஒரு பாடல் வந்து பொன்ராம் அவருக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸ்ரீராமனுடைய குரலில் ஒலிக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேளாண் தலைவா அட்வைஸ் அப்படின்ற ஒரு பாடல் வந்து எங்களோட காம்பினேஷன், யுகபாரதி சார் நான் இந்த பொன்ராம் சார் காம்பினேஷன், யுகபாரதி அவர்கள் எடுத்திருக்காங்க, ஜாவேத் அலி அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்லா இருமா அந்த சாங்குக்கு ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆகி பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்கீங்க. அந்த சாங் எடுத்து விஜய் முத்துப்பாண்டி அப்படின்ற ஒரு பெரியவர் வந்து எழுதிக்காரு. அந்த படத்தில் ஏடியா ஒர்க் பண்ணாரு, அவர் இந்த படத்தில் சாங் வந்து எழுதியிருக்காரு. முருக நாராயண் சார் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் பிளேபேக் சிங்கிங் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஒரு தமிழ் படத்தில் தமிழ் சாங் பார்த்தாரு. ஸோ எங்கள் படத்தில் அந்த பதிவு நடந்திருக்கு. ஸோ நிச்சயமாக அந்த சாங் கேட்டு உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இன்றைக்கி ஆடியோ லான்ச் என் கையில் நடக்கிறது, உங்கள் சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு வேணும். நன்றி. எல்லா மீடியா மக்களுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். லவ் யூ. ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து இந்த அளவு வந்து நாங்கள் எது பண்ணாலும் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டிஎஸ்பி படத்தில் வந்து பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சேதானம் கூட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணியிருக்கேன். அதில் பொன்ராம் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து காமெடி வேணும்னா கேட்டுகிட்டே இருப்பாப்பில், வட்டிக்கு வர மாதிரி எனக்கு கொடுத்துட்டே இருங்க, எவ்வளோ இருக்குதோ கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவார். ஸோ தேங்க்யூ. அதே போல் வந்து நம்ம உலகநாயகன் வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்து பண்ணி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அவரெல்லாம் நேரில் பார்த்ததுலே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அதுவே எனக்கு ஒரு மாதிரி பரபரன்னு இருக்குது. ஸோ தேங்க்யூ, லவ் யூ, லவ் யூ.
பா ரோலிங் ரெடி கரெக்ட்டா உட்கார் பா ஓகே வணக்கம் டிஎஸ்பி படத்தோட ஆடியோ ட்ரைலர் லான்ச் மூமெண்ட் ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருக்கு எங்களுக்கு. ஆனால் வந்து சோன் பேன்ஸ் ஃபிலிம்ஸில் ரிலீஸ் பண்ணி கார்த்திகேயன் சார் அங்கே ரிலீஸ் பண்ணி ஒன்றாம் சார் ரிலீஸ் நடிச்சிருக்க மாஸ் எக்ரேட் இருக்கு. ஸோ இதுவரை எங்களுக்கு அஸ் அ ஸ்டோன் பென்ஸ் அஸ் அ கம்பெனியாக இட்ஸ் அ பிக் ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆனால் பிகாஸ் ஃபஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் பிக் மாஸ் என்டர்டைனர் ஃபிலிம்ஸ் டிசம்பர் செகண்ட் ரிலீஸ் ஆகுது. வி ஆர் வெரி ஹாப்பி வித் வே த ஃபிலிம் வந்திருக்கிறது வந்து ஐ திங்க் எல்லாருமே படம் வந்து நல்லா என்டர்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி படம் தேட்டரில் பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு கமல் சார் வராரு. தேங்க்ஸ் கமல் சார் ஃபார் கமிங் ஃபார் திஸ் இவெண்ட் அண்ட் ஃபார் கிவிங் யுவர் சர்வீஸ் டு திஸ் ஃபிலிம். தேங்க் யூ. வைபவ் நான் ஒரே நிமிஷம்
اوكي எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க ஸ்டோன் பெஞ்ச் பேனர்ல இருந்து பிஎஸ்பி படம் எங்க விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சு டிசம்பர் 2 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது ஒரு ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி. ஸோ டெஃபினட்டா அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த போலீஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஹிட்டு. இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சக்சஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. நன்றி.